हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनके नम्बर वीडियो टक्न पत् निम्स इड्ली दोसक सापड़ सवान पूंड चट्नी से एपी पाकला पूंड चट्नी और वार आना कोगा स्टोर पाक टेस्ट रोमे सूपर वह पत् निम्स से वांग इवान पूंड चट्नी से एपड़ी वीडियो को पाकल பூண்டு சட்னி செய்யறதுக்காக ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதுல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு உருட்டு உளுந்து சேர்த்திருக்கேன் நீங்க உருட்டு உளுந்துக்கு பதிலா கருப்பு உளுந்தும் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்தின 3 ஸ்பூன் உளுத்தம் பருப்பையும் லைட்டா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க உளுந்து இந்த மாதிரி லைட்டா செவந்து வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துக்கலாங்க வரமல்லியும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்து கிட்ட இந்த மல்லி லைட்டா வறுபட்ட மணம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பூண்டு சட்னிக்கு ஒவ்வொரு பொருளா சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும் எல்லா பொருளையும் ஒரே டைம்ல சேர்த்துட்டோம்னா வறுபடலனா பச்சையா டேஸ்ட் நல்லா இருக்காது அடுத்து தான் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க வெந்தயமும் சீரகமும் நல்லா செவந்து வறுபட்டு மணம் வரும் அந்த அளவுக்கு லைட்டா வறுத்து எடுத்துக்கணும் வெந்தயம் கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கலாங்க ரொம்ப அதிகமா சேர்த்தீங்கன்னா சட்னில லைட் அந்த கசப்பு தன்மை வந்துரும் உளுந்து இந்த மாதிரி நல்ல செவந்து வறுபட்டதுக்கு அப்புறமா இது கூட காரத்துக்காக 4 வரமிளகாய் சேர்த்திருக்கீங்க இதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கிட்ட நல்லா வறுத்து எடுத்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இது ஒரு ப்ளேட்ல எடுத்து வெச்சிரலாம் அடுத்து உளுந்து வறுத்த அதே எண்ணெயில ஒரு கப் அளவுக்கு உரிச்ச வெள்ளை பூண்டு எடுத்துக்கீங்க அதை சேர்த்திருக்கேன் சேர்த்து இந்த பூண்டு நல்ல செவக்க சுருங்க வதங்கி வரணும்ங்க அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் பூண்டு எந்த அளவுக்கு நல்லா வதக்கி சேரமோ அந்த அளவுக்கு இந்த சட்னி நல்ல சுவையா இருக்கும் நம்ம ஒரு வாரத்துக்குட்ட ஸ்டோர் பண்ணிக்கலாம் கெட்டும் போகாது பூண்டு வதங்கும் போது இது கூட சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கறங்க சேர்த்து ஒரு 5 ல இருந்து 8 நிமிஷம் நான் காமிச்சிருக்க மாதிரி பூண்டு நல்லா சுருங்க வதங்கி வரணும் இந்த மாதிரி வதங்கனதுக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்து தான் ஒரு மிக்ஸர் ஜார்ல நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த உளுத்தம் பருப்பு சீரகம் வரமல்லி வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்க்காம கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி லைட்டா கொரகொரன்னு அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம வதக்கி வச்சிருந்த பூண்டும் புளியும் சேர்த்துக்கலாம் இந்த பூண்டும் புளியும் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாங்க நீங்க விருப்பப்பட்டீங்கனா இந்த டைம்ல ஒரு சின்ன துண்டு வெல்லமும் சேர்த்து அரைக்கலாம் நல்ல சுவையா இருக்கும் பாருங்க நான் காமிச்சிருக்க மாதிரி ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா தாளிப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கடுகு கருவேப்பிலை வரமிளகாய் தாளிச்சு சேர்த்திருக்கேன் அவ்வளவுதாங்க சுவையான பூண்டு சட்னி ரெடி फ्रेंड्स நீங்களும் இந்த பூண்டு சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू